ஹலோஸ் நீ பார்த்துட்டு சிவா கேமி நீங்கள் மெனு வீடியோ இப்போ போகிறோம்னா மைன்கிராஃப்டில் எப்படி கோல்டு ஃபார்ம் பில்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ பில்லாக எழுத்து ஆங் ஆப்ஸுக்கும் ஆங் ஆப்ஸ்லேயும் 40 ரூபேஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோ பார்க்கலாம். அது மாதிரி இந்த ஃபார்ம் என்ன யூஸ் சொல்கிறேன், கோல்டு கிடைக்கும், ஹெச்பி நிறைய கிடைக்கும், ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய கிடைக்கும். ஓகே அப்புறம் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஓ இப்போ வந்து நம்ம 10 பிளாக்ஸ் மேலே போகணும். அப்படியே சபிசியன் எடுக்க மறந்துட்டேன். ஓகே 10 பிளாக்ஸ் ஹைட் போகணும். ஓகே இப்போ வந்து அபிசியன் எடுத்துட்டு 21 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே இப்போ மேலே வந்து 22 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணணும். இப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே இப்போ வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு வந்துட்டு இப்போ டெஸ்டிங் பண்ணோம். பிக்லின் செல் சைடு விழுகுதுன்னு. ஓகே இப்போ எங்கே ட்ராப்பர் இங்கே. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பென்சர் வேணும். டிஸ்பென்சர் உங்களுக்கு ஓகே இங்கே இருக்கு. இப்போ வந்து டிஸ்பென்சரில் ஒரு ஆரோ மார்க்கெட் ஆகல. அது ஒன்று இந்த சைடு இருக்கணும், ஒன்று இந்த சைடு இருக்கணும். இப்படி போனால் இந்த இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி அங்கே வச்சுருங்க, வாட்டர் பக்கெட் உள்ள வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆயிரும். இங்கே ஒன்று பண்ணணும் மறந்துட்டேன். ஓகே நீ வந்து ஒரு தோட்டா பண்ணணும். ஓகே இந்த மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் ஃபின்டர் சைடு வச்சு பார்த்தா பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா எந்த சைடு உங்களுக்கு பிக்லின் சொல்லுதுன்னு பார்க்கணும். பாருங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பிக்லின் இங்கே தான் விழுந்திருக்கு. அப்போ நான் அந்த சைடு தான் ஃபார்ம் கட்டணும். ஓகே நம்ம வந்து கட்டலாம். ஓகே இது இப்போ உடச்சிடலாம். இண்டியாவில் உடைக்க அனுப்பியா. ஓகே இங்கேருந்து நம்ம 7 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 அப்புறம் கீழே வந்துட்டு மறுபடியும் 7 1 2 3 4 அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் 7 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி இதை இது பண்ணணும். மறுபடி இந்த சைடில் மட்டும் அடைச்சிக்கலாம். நம்மளுக்கு இங்கே அது வாட்ரு ஃப்ளோ, இங்கே வாட்ரு ஊற்றணும். அப்போ இது கீழே வந்துருக்காது. ஓகே ஓகே நம்ம வந்து ஓகே பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதோ இந்த மாதிரி 2 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே இப்போ இங்கே வந்து ஒரு வால் ஆட்டா பண்ணணும், ஒரு கேட் ஆட்டா போட்டு வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வால் ஆட்டா போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே ஒன்று பண்ணணும். இப்போ வந்து இங்கே ஒரு பிஸ்தன் வைக்கணும், ஸ்லைம் பிஸ்தன். இது பேர் என்னன்னு தெரில, ஸ்லைம் பிஸ்தன் நினைக்கிறேன். அதாவது வாட்டர் பிஸ்தன் தான் இதோ. இதுதான் ஸ்லைம் பிஸ்தன். இதுதான்
ஸ்டிக்கி பிஸ்டனா, ஸ்டிக்கி பிஸ்டன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த பிளாக், அதுக்கு இந்த பிஸ்டனுக்கு நேராக கீழே அந்த மாதிரி பிளாக் வச்சு ரெட் ஸ்டோன் லைட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிளாக் வச்சு உடச்சி ஒரு பிளாக் விட்டு விட்டு உடைக்கணும். அங்கே வச்சுட்டு ஒரு பிளாக் விட்டு விட்டு உடச்சி இங்கே வைக்கணும் டார்ச். இந்த மாதிரி ஒரு பிளாக் விட்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்டன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கீழே வந்து ஒரு லிவர் வைக்கணும். இப்போ இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போகணும். இப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு வாட்டர் பக்கெட் வைக்கணும். வாட்டர் பக்கெட் இதோ வச்சா அந்த ஆஃப் பண்ணால் இதுதான் மிஷின் ஆன் பண்ணுறது. இப்போ மிஷின் ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஒரு வாட்டர் பக்கெட் தேவை. ஓகே, எடுத்து உங்களுக்குள்ள சேரலாம். இப்போ வந்து இந்த சைடு ஒரு வேலை பண்ணணும். ஒரு டிஸ்பென்சர் எடுத்து, எங்கே போ டிஸ்பென்சரு காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சு, சரி ஒன்று எடுத்துப்போம், எங்கே காணாமல் போச்சுன்னு தெரில. ஓகே, இந்த டிஸ்பென்சர் எடுத்து இதோ இந்த மாதிரி மேலே பார்த்து இப்படி வச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மார்க் கீழே இருக்கணும், ஒரு அரை மார்க் மேலே இருக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு அரை மார்க் கீழே இருக்கணும், ஒரு அரை மார்க் மேலே இருக்கணும். இப்போ 7 டிஸ்பென்சர் வைக்கணும். நல்லா எண்ணி வைங்க, 7 டிஸ்பென்சர் வைக்கணும். இங்கே 7 டிஸ்பென்சர் வச்சுட்டு ஓகே, அது என்ட்ருக்காக தான் அப்படி பண்ணேன், இது தெரியாமல் இங்கே வச்சுட்டேன். இதுவும் உடச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே ஒன்று பண்ணோம்ல, ஓகே. இப்போ இந்த சைடு ஓகே, இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு இதாட்டாக போட்டுடலாம், தொட்டி ஆட்டா. ஓகே, இப்போ வந்து லாவா பக்கெட் வேணும். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் டோர் எடுத்துக்கலாம். ட்ராப் டோர் எடுத்து இங்கே வைக்கணும். நிமிஷம் அங்கே மூவி விட்டுக்கலாம். ஓகே, ட்ராப் டோர் எடுத்து அதை மூடி விட்டுருணும். இது அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு லாவை எடுத்து இது பண்ணி விட்டுணும், இது பண்ணி. ஓகே ஓகே, ஏன் அந்த இது நெதர் போர்டில் பத்தம் அடிதுன்ட்டு இருந்தேன். அது ஏன் பத்தம் அடிதுன்னா இங்கே தெரியாமல் ஒன்று உடச்சுட்ருக்கேன் பாருங்க, அது எப்படி உடஞ்சதுன்னு தெரில, தெரியாமல் உடச்சுட்ருக்கேன். இப்போ பார்த்து பாருங்க, இப்போ நீங்கள் எத்தனை வாட்டி இந்த நெதர் போர்டில் உடச்சு விட்டாலும் திருப்பி திருப்பி பற்றிக்கிட்டே இருக்கும். வந்து இங்கே வாட்ரு ஊற்றிடலாம். இந்த வாட்ரு அப்படி வரனால பிக்லின்ஸ் எல்லாம் அப்படியே கீழே வந்துடும். வாட்ரு ஓவர் ஃப்ளோ ஆகுது, அதனால இன்னொரு பிளாக் வச்சா கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து ஒன்று பண்ணணும், அது முன்னாடி இந்த லா ஊற்றிடலாம். லாங்கடா காணாமல் போச்சு, அதுவே தானாக பற்றிக்கும். இதனால இது பண்ணி நம்ம சும்மா சும்மா பார்த்து வச்சிட்ருக்கோன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கில்லிங் சேப்பர் பண்ணணும். இங்கே தான் இந்த பிக்லிங்ஸில் வந்து சாகும். ஒரு டியூப் போட்டா பண்ணணும். பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே கேஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் பிஸ்டன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த கார்னரில் இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கணும். எல்லா கார்னர்லையும் இந்த மாதிரி வைக்கணும். அதுதான். அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்துக்கோ, இது பேர் தெரில. ஓகே, இது எடுத்து ப்ராப்பராக அது பேர் என்ன,
இது எடுத்து இங்கே வச்சிடலாம். இந்த ட்ராப்பர் எடுத்து இப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் எடுத்து கரெக்டாக அந்த அது வந்து ஆரோ மார்க்கிங், அந்த ஆரோ மார்க் வந்து இங்கே வர மாதிரி வைக்கணும். அந்த ஆரோ மார்க் நம்மளை பார்த்துட்டுக்கிற மாதிரி வைக்கணும். அந்த ஆரோ மார்க் வந்து நம்மளை பார்த்துட்டு மாதிரி எல்லா சைடும் வச்சிடணும். ஓகே, எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்று பண்ணணும், பண்ணிடலாம். நமக்குனே தோண்டி வச்ச குழி மாதிரி இருக்கே. இங்கே வந்து இந்த சைடு ஒரு டிஸ்பென்சர், இந்த சைடு ஒன்று இல்லை இல்லை ஆரோ மார்க் இந்த சைடு பார்த்துருக்க மாதிரி வைக்கணும் இல்லையே. இங்கே இது உடச்சிடலாம். இந்த ஆரோ மார்க் வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு வச்சிங்கன்னா அந்த பிஸ்டன்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது உடச்சி விட்டாலும் திருப்பி ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது உடச்சி விட்டால் மட்டும்தான் நிற்கும். மறுபடியும் நீங்கள் இது இங்கே வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பாருங்க, காமிக்கிறேன். மறுபடியும் இந்த பிஸ்டன் நீங்கள் வச்சிடலாம். இப்போ வந்து இது வச்சு காட்டுறேன், இங்கே பாருங்கள். இங்கே வச்சு பார்க்குறேன், வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வச்சாலே இது ஆனாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு வாட்டி மட்டும் இது பண்ணிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் இது வைக்க உடச்சா மட்டும்தான் நிற்கும், இல்லைன்னா வச்சா மறுபடியும் ஆன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இது வந்துலாம் மூடி விட்டுடலாம். இங்கே வந்து நம்ம ஏஃபிகே பண்ண போகிறோம், அதனால் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் மூடி விட்டுடலாம். அப்புறம் இது வழியாக குட்டி இது வந்துடும், குட்டி பிக்லிங். இந்த சைடு மட்டும் வைக்க வேணாம், இது வச்சா மறுபடியும் வந்துடும். ஓகே, நம்ம இங்கே தான் ஏஎஃப்கே பண்ண போகிறோம், அதனால் இந்த இடத்த இதாட்ட பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லாப் வச்சுக்கணும், இது வழியாக தான் நமக்கு ஹெச்பி எல்லாம் வரும். அப்புறம் இங்கே ஒரு கிளாஸ் வச்சுக்கணும், கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா அவன் பிக்லின் வந்து அட்டாக் பண்ணுவான். அப்புறம் இது இருந்தால் அவனுக்கு சாகிறதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் இல்லைனா அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நார்மல் பிளாக் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு கதவை வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடமோ இங்கே லெவல் ஏற்றிட்டு இருக்கிறப்ப வந்து பின்னாடி அடிப்பாங்க, இது வந்து உங்களை அட்டாக் பண்ணிடுறோம். அப்புறம் அதில் டோராட்டாக போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட கோல்டு ஃபார்ம் வந்து முக்கால்வாசியான ரெடி ஆயிடுச்சு. இந்த லிவர் அழுத்தின மட்டும் ஆன் ஆயிரும், ஆனால் அந்த உங்களுக்கு கோல்டெல்லாம் கிடைக்காது. கோல்டுக்கு வந்து கீழே ஒரு இதாட்டாக பண்ணணும், அது போல பண்ணி வச்சிடலாம். செஸ்ட்டு எல்லாம் வச்சு ஒரு இது பண்ணணும், பண்ணிடலாம். ஓகே, இங்கே பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு படிக்கட்டடை வச்சு கரெக்டாக இந்த சென்டர் ஃபோர் பிளாக்ஸ் இருந்ததுல அந்த டியூபுக்கு நடுவில் ஒரு ஹோல் இருந்ததுல அதுக்கு நேராக நம்ம போகணும். ஓ, இதுதான் அதுக்கு நேராக அப்படி ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கு நேராக பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டு ஹாப்பர் வேணும், ஹாப்பர் மைன் கார்ட். ஆமாம், டிஎன்டி மைன் கார்டு எப்படி எனக்கு கிடச்சிது? நான் ஹாப்பர் மைன் கார்டு தானே எடுத்தேன். சரி, எப்படியோ வந்திருக்கும் போல். அது நான் ஹாப்பர் மைன் கார்டு தான் வச்சேன், இது எப்படி டிஎன்டி மைன் கார்டு வந்து தெரியல. பரவாயில்ல, ஹாப்பர் மைன் கார்டு தான் வேணும், இது வேணாம் நமக்கு ஹாப்பர் மைன் கார்டு. அதுக்கப்புறம் ஹாப்பர் வேணும், நார்மல் ஹாப்பர். ஓகே, ஹாப்பர் ட்ராக்.
இப்போ வந்து ஸ்னீக் பண்ணி அந்த செஸ்ட்டை தொடுங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கு, ட்ராக் எடுத்து ஸ்னீக் பண்ணி அந்த ட்ராக் அதுக்கு மேலே வச்சு, அதுக்கப்புறம் இது வச்சு வச்சு அப்புறம் அந்த மேலே வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் கீழே போய்க்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி போடுறது. ஐயோ ஓகே, இப்போ வந்து இதை மூடி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் செஸ்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு உங்களோட கோல்டு ஃபோன். இப்போ வந்து நான் பண்ணி காமிச்சிட்றேன் லெவல் எப்படி ஏறுது எல்லாத்தையும் பண்ணியே காமிச்சிட்றேன். இப்பயே வேறு போடா, வேறு தொலை பண்ணிகிட்ருக்கான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பண்ணணும், ட்ராப் டோர் இருக்குல்ல, ட்ராப் டோர் எடுத்து இதை வந்து இங்கே வச்சு, இங்கே இல்லை இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க நம்மளோட கோல்டு ஃபார்ம் இப்போ ரெடி. ஓகே இப்போ அவ்வளோதான், வேறு லெவல். இப்போ நம்மளோட கோல்டு ஃபார்ம் வேலை செய்ய ஓகே கைஸ், நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன ஒரே வேலைனா வேலையெல்லாம் கிடையாது, ஹெச்பி ஏற்றணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணுறதுல எதுவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே கிளாஸ் வச்சிடலாம், கிளாஸ் வச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து சர்வியல் மாதிரி கேமிக்கல் எப்படி ஹெச்பி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். சர்வேவல் மாற்றி காமிக்கிறேன், இது உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்குது. சாப்பாடும் கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த கோல்டும் கிடைக்கும், அப்புறம் அந்த கோல்டன் ஸ்வாடும் கிடைக்கும், ஹெச்பியும் நிறைய ஹெச்பி தான் கிடைக்கும். பாருங்கள் ஹெச்பியே எப்படி ஏறுது மட்டும் கீழே பாருங்களேன், எப்படி ஏறுதுன்னு பாருங்கள், எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் 100 லட்சம் தாண்டி போயிடலாம். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா 100 HP தாண்டி போயிடலாம், ஒரு 50 HP கன்ஃபார்ம், 30 HP மேலே போயிடலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கனாலே பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு. இத்தனைக்கும் நான் ஹார்டில் கூட வைக்கல, நார்மலில் தான் வச்சுருக்கேன். நமக்கு மறுபடியும் கிரியேட்டிவ் மாற்றிக்கலாம். இப்போ போய் நம்மளோட கோல்டெல்லாம் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு இப்போ பார்க்கலாம், சி போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் சால் கிடைக்கும்னு சொல்லலை, அப்புறம் ரோட்டன் மீட்டும் கிடைக்குது, அப்புறம் கோல்டன் நக்கெட்ஸும் கிடைக்குது, கோல்டும் கிடைக்குது. நம்ம இப்போ தான் கட்டி முடித்தோம், பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டி முடிச்சோம், அதுக்குள்ளே இவ்வளோ கிடச்சிருச்சு. நான் என்னோடய சர்வே வேலை இது பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல்லைக்கன் அழுத்தி ஆளுங்க ஆப்ஷனுக்கோ இல்லை ஆளுங்க ஆப்ஷன் தொட்டிங்கன்னா 40 வயசு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பான் ஆகிறான்னு பாருங்களேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய். நெக்ஸ்ட்டு சுகர் கேன் ஃபார்ம், பாய்.